அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வாரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி வெளியாகும், ஸோ யாருக்கெல்லாம் வந்து வெளியாக போகுது, ஸோ வந்தவுடனே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்க இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்து, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதிலும் அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த SMS மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.